தஞ்சாவூர் அருகே நெல்லின் ஈரப்பதத்தை காரணம் காட்டி நெல் கொள்முதல் செய்ய அரசு மறுப்பதாக கூறி நெல் மூட்டைகளுடன் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவையாறு அடுத்து கீழ திருப்பூந்துருத்தி கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு நெல்லின் ஈரப்பதத்தை காரணம் காட்டி நெல் கொள்முதல் செய்யாமல் அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் உரிய நேரத்தில் விற்பனை நிலையம் திறக்கப்படாமல் மழையில் நெல்மணிகள் நனைவதால் நஷ்டம் ஏற்படுவதாக கூறி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசு தங்களை வஞ்சித்து விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். சுங்கச்சாவடி நிர்வாகம் பணி நீக்கம் செய்ததை கண்டித்து சுங்கச்சாவடி பணியாளர்கள் ஆதிவாசி வீடமடைந்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் 13 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த 28 பேர் திடீரென பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து சுங்கச்சாவடி ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதி கிடைக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே பள்ளிக்கு சரிவர தலைமை ஆசிரியர் வராததால் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்கள் புறக்கணித்தனர். கடம்பாக்குடியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் பணியாற்றும் தலைமை ஆசிரியர் பகவதி பணிக்கு சரிவர வருவதில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் மாணவர்களின் கல்வி பாதிப்பதாக கூறி குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் புறக்கணித்தனர். நிகழ்விடத்திற்கு வந்த கல்வி அலுவலர் பிரின்ஸ் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த நிலையில் பெற்றோர் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே குடியிருப்புகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து கொட்டும் மழையிலும் குடியிருப்பு வாசிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குன்றத்தூர் ஒன்றியம் லட்சுமிபுரத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஏராளமானோர் வசித்து வரும் நிலையில் வீடுகளை இடிப்பதாக வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் அளித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த குடியிருப்பு வாசிகள் கொட்டும் மழையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் நிறுவனத்திற்கு இடத்தை கொடுப்பதற்காகவே இடத்தை காலி செய்ய சொல்வதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். விடியா ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் பல ஆண்டுகளாக வசிக்கும் இடம் பறிபோயுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்களின் வார்டுகளில் எவ்வித வளர்ச்சிப் பணிகளையும் அதிகாரிகள் மேற்கொள்ளவில்லை என அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தங்களது வார்டுகளில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் குப்பைகள் சேகரிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்த அதிமுக உறுப்பினர்கள் சாலை போட டெண்டர் விடப்பட்டு இன்னும் பணிகள் நடைபெறவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். தருமபுரி ஆட்சியர் மற்றும் காவல்துறையினரின் அத்துமீறலை கண்டித்து தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கம் சார்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆட்சியரகம் முன்பு நடந்த போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சலுகைகளையும் உரிமைகளையும் அமல்படுத்தாமல் ஆட்சியர் செயல்படுவதாக கண்டனம் தெரிவித்த மாற்றுத்திறனாளிகள் போராடியவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். புதுக்கோட்டையிலிருந்து திருச்சிக்கு செல்லும் பேருந்துகள் சரிவர இயக்கப்படாததால் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். தமிழகத்திலேயே அதிக கோவில்கள் கொண்ட மாவட்டமாக புதுக்கோட்டை மாவட்டம் விளங்குகிறது. இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் புதுக்கோட்டையில் உள்ள புராதன கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வருகின்றனர். திருச்சியில் படிக்கும் கல்லூரி மாணவர்கள் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் பேருந்துக்காக நெடுநேரம் காத்திருக்கும் நிலை உள்ளதால் அதிக அளவில் பேருந்துகளை இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கழுகேற்கடை ஊராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தங்களுக்கு முறையான ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் இதனால் தங்களின் அன்றாட வாழ்வின் தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் தவிப்பதாகவும் வேதனை தெரிவித்தனர். உடனடியாக கழுகேற்கடை தூய்மை பணியாளர்களின் எண்ணலை புரிந்து கொண்டு ஊதியம் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 26,000 கனஅடியாக அதிகரித்ததை அடுத்து 16 கண் மதக வழியாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் காவிரி கரையோர மக்களுக்கு நீர்வளத்துறை சார்பில் மீண்டும் வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தனர். கொள்ளிடம் கீழணையிலிருந்து வீராணம் ஏரிக்கு நீர்வரத்து 1211 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் ஏரிக்கு வரும் நீர் முழுவதும் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஏரியின் முக்கிய நீர் வெளியேற்றும் மதகான பூதங்குடி VNS மதகு மூலம் வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மீனவர்கள் மற்றும் ஏரிக்கு செல்வோர் கவனமுடன் இருக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். திருவாரூர் அருகே புதிய சாலை போடப்படாத நிலையில் சாலை போடப்பட்டதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிவிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
புதுப்பத்தூர் ஊராட்சி சத்திரக்கட்டளை பகுதியைச் சேர்ந்த ஆனந்தி என்பவர் வார்டு உறுப்பினராக உள்ளார். இந்நிலையில் மாங்குடியிலிருந்து புதுப்பத்தூர் ஆற்றுப்பாலம் வரை 1.5 கிலோமீட்டர் தூரம் வரை சாலை அமைக்கப்பட்டது தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஆனந்தி தகவல் கோரியிருந்தார். இந்த நிலையில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட சாலை மண் மட்டுமே எஞ்சிய நிலையில் சாலை போடப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரத்தில் சேதமடைந்த சாலைகளை சீர் செய்ய நகராட்சி நிர்வாகம் செவி சாய்க்காததால் அந்த பகுதி பெண்களே களமிறங்கி சாலையை சீரமைத்தனர். விழுப்புரம் நகராட்சியில் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட சாலைகள் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்டது. 6 மாதங்களாகியும் இந்த சாலைகள் சீரமைக்கப்படாததால் விரைவில் சீரமைக்க வேண்டுமென நகராட்சி அதிகாரிகளிடம் பல முறை புகார் அளிக்கப்பட்டது. நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத நிலையில் அந்த பகுதி பெண்களே களத்தில் இறங்கி சாலைகளை சீரமைத்த சம்பவம் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கை அம்பலப்படுத்தியுள்ளது. அரியலூரில் ரேஷன் கடையை இடமாற்றம் செய்வதை கண்டித்து பெண்கள் போராட்டம் நடத்தினர். அரியலூர் நகராட்சியின் 15வது வார்டில் கடந்த 3 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் ரேஷன் கடையை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் ரேஷன் பொருட்கள் வாங்க வந்தபோது தகவல் அறிந்து பொதுமக்கள் கடையின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பொருட்கள் வழங்கப்படும் என பணியாளர் கூறியதை அடுத்து பொதுமக்கள் பொருட்களை வாங்கிச் சென்றனர். மேலும் ரேஷன் கடை அந்த இடத்திலேயே செயல்பட வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நீர்வரத்து அதிகரித்து பேச்சுப்பாறை பெருஞ்சாணி அணைகளில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. பேச்சுப்பாறை அணைக்கு வினாடிக்கு 600 கனஅடிக்கு மேல் தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் சூழலில் பாதுகாப்பு கருதி 500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதேபோன்று பெருஞ்சாணியிலிருந்து 1000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ளதால் பரளியாறு தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் பிறந்து 80 நாட்களே ஆன பெண் குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உசிலம்பட்டி கோவிலாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சிவராஜா கருப்பாயி தம்பதியருக்கு 80 நாட்களுக்கு முன்பு உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் ஒரு ஆண் ஒரு பெண் என இரட்டை குழந்தை பிறந்துள்ளது. இதில் 2 குழந்தைகளுக்கும் அடிக்கடி உடல்நிலை குறைபாடு ஏற்பட்டு வந்த நிலையில் பெண் குழந்தைக்கு திடீரென மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் 2 பள்ளி மாணவிகளை ஆசை வார்த்தைகள் கூறி கடத்திச் சென்று குடும்பம் நடத்திய பிரபல ரவுடியை அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். குட்டக்குழி பகுதியைச் சேர்ந்த 22 வயதான வினு என்பவர் தனக்கு ஏற்கனவே திருமணமானதை மறைத்து இன்ஸ்டாகிராம் மூலம் பள்ளி மாணவிகள் இருவருடன் பழகி வந்துள்ளார். இந்நிலையில் ஒரே நேரத்தில் 2 பள்ளி மாணவிகளையும் அழைத்துச் சென்று குடும்பம் நடத்தியுள்ளார். மாணவிகளின் பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து தேடிய போது மூவரும் பிடிபட்டனர். இதனையடுத்து மாணவிகளை கடத்திச் சென்ற பிரபல ரவுடி வினு மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வள்ளத்திராக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி என்ற இளைஞர் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கடந்த 2021ஆம் ஆண்டு வழக்கு பதிவானது. இது தொடர்பாக போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முத்துப்பாண்டி சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் முத்துப்பாண்டிக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 180,000 ரூபாய் அபராதம் விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சேலம் அருகே தனியார் ஹோட்டல் உணவில் கரப்பான் பூச்சி இருந்ததாக புகார் வந்ததை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். பாண்டுரங்கன் கோவில் தெருவை சேர்ந்த சங்கர் என்பவர் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் இருந்து குழந்தைக்கு இட்லி வாங்கி சென்றுள்ளார். அதை பிரித்தபோது சட்னி பாக்கெட்டில் கரப்பான் பூச்சி இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் கரப்பான் பூச்சியுடன் இருக்கும் உணவை கடைக்கு எடுத்து வந்து ஹோட்டல் உரிமையாளரிடம் காண்பித்து கேள்வி எழுப்பியுள்ளார். இதனையடுத்து அவர் கொடுத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஹோட்டல் முழுவதும் தீவிர சோதனை நடத்தினர். தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாய நிலங்களுக்குள் கடல் நீர் புகுந்து வருவதால் நேரடி நெல் விதைப்பு செய்யப்பட்டிருந்த சம்பா இளம் பயிர்கள் கருகி நாசமாகியுள்ளன.
மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1200 ஏக்கரில் நேரடி நெல் விதைப்பு மூலம் சம்பா பயிர்கள் பயிரிடப்பட்டிருந்தன. அந்த பகுதியில் கடலில் கலக்கும் சேவனாற்றின் வழியாக கடல் நீர் விவசாய நிலங்களுக்குள் உட்புகுந்து வருவதால் சம்பா பயிர்கள் கருகி நாசமாகியுள்ளன. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென்றும் சேவனாற்றில் கடல் நீர் உட்புகாதவாறு தடுப்பணை கட்ட வேண்டுமென்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். நாகை மாவட்டத்தில் 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திருப்பூண்டியை அடுத்த காரைநகர் பகுதியைச் சேர்ந்த அருள்தாஸ் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி 2014 பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் சிறுமி கர்ப்பமானதை அடுத்து அருள்தாஸ் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் 8 ஆண்டுகள் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் குற்றவாளி அருள்தாஸுக்கு 20 ஆண்டு சிறை மற்றும் 22,000 ரூபாய் அபராதம் விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் சாலையில் மயங்கி விழுந்த முதியவர் மீது லாரி ஏறி இறங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். அருப்புக்கோட்டை பஜார் பகுதியில் தனியார் ஜவுளிக்கடை முன்பு தள்ளாடியபடியே நின்று கொண்டிருந்த முதியவர் ஒருவர் திடீரென மயங்கி கீழே விழுந்தார். அப்போது அந்த வழியாக வந்த லாரி அவர் மீது ஏறியதில் அவர் உயிரிழந்தார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பெய்த கனமழை காரணமாக சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் இரவு பெய்த கனமழையால் சிவகாசி பேருந்து நிலையம், மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பாதிப்படைந்தனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தூத்துக்குடியில் பூஜை பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த சிவன் கோவில் அருகே பெரியசாமி என்பவர் பூஜை பொருள் மற்றும் கொலு பொம்மைகள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இவர் வழக்கம் போல் இரவு கடையை அடைத்துவிட்டு வீட்டிற்கு சென்ற நிலையில் கடை தீப்பிடித்து எரிந்துள்ளது. அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாலையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரிக்கு போலீசார் 500 ரூபாய் அபராதம் விதித்ததாக உரிமையாளர் வெளியிட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. தேனி மாவட்டம் கம்பத்தைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் தனது லாரியை யாருக்கும் இடையூறு இல்லாமல் சாலையோரத்தில் நிறுத்தியுள்ளார். இதனை கவனித்த போலீசார் லாரிக்கு 500 ரூபாய் அபராதம் விதித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த லாரி உரிமையாளர் எதற்காக அபராதம் கட்ட வேண்டும் என்று கேட்டபோது போலீசார் அமைதி காத்துள்ளனர். வண்டி வேலையாகி 2 அடிக்கு யாருக்கு இடையூறு இல்லாமல் ஓரமாக நிப்பாட்டியிருக்கோம். இவங்க எஸ்ஐ 500 ரூபா ஃபைனு கேட்டால் நாங்கள் போட தெரிஞ்சவங்க கட்டுவோம்ண்டு. அதில் இந்த கான்ஸ்டபிள் வந்து பேசுகிறாரு, நாங்கள் அனாகரியமாக பேசுகிறோம்ண்டு. கும்பகோணம் மாவட்டத்தில் கல்லறை திருநாளை ஒட்டி அலங்கார அன்னை பேராலய கல்லறை தோட்டத்தில் கிறிஸ்தவர்கள் தங்களது முன்னோர்களின் நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்தினர். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மறைந்து தங்களது முன்னோர்களை நினைவு கூறும் வகையில் கல்லறை திருநாள் அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி கும்பகோணம் தூய அலங்கார அன்னை பேராலயத்தில் அமைந்துள்ள கல்லறை தோட்டத்தில் உள்ள முன்னோர்களின் நினைவிடங்களில் மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். உறவுகள் இன்றி அமைந்துள்ள கல்லறைகளில் அவர்களது நண்பர்கள் மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பகுதியில் தொடர்ச்சியாக இருசக்கர வாகனங்களை எரித்த நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. எரியோடு பகுதியில் கடந்த 1 மாதமாக தொடர்ச்சியாக இருசக்கர வாகனங்களை நள்ளிரவில் தீ வைத்து எரிக்கும் சம்பவங்கள் தொடர்கதையான நிலையில் மொத்தம் 9 இருசக்கர வாகனங்கள் எரிக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. தனிப்படை போலீசார் குற்றவாளியை தேடி வந்த நிலையில் காவல்துறையினரிடம் சிக்காமல் தெரிந்த அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற சைக்கோ இளைஞர் வாகனத்தை எரித்துவிட்டு நடந்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் அவரை கைது செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் கல்லறை திருநாள் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் இறந்த உறவினர்களின் சமாதிகளை அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏற்றி ஆன்மாக்களுக்கு பிரார்த்தனை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் வெளிமாநிலத்தில் இருந்து வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டு வழிபட்டனர். கரூர் மாவட்டத்தில் கொட்டும் மழையிலும் மூதாட்டிகள் நாற்று நடும் பணியில் ஈடுபட்டனர். கரூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் சாகுபடி நடவு பணி நடைபெற்று வரும் நிலையில் நேற்று பெய்த கனமழையையும் பொருட்படுத்தாமல் மூதாட்டிகள் நாற்று நடும் பணியில் ஈடுபட்டனர்.
வாசுதேவநல்லூரில் கோவிலை சுத்தம் செய்யும் போது மின்சாரம் பாய்ந்து கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் உள்ள பாலச்சந்திர விநாயகர் கோவிலில் மண்டி கிடந்த செடிகளை கூலி தொழிலாளி சுரேஷ் சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அருந்து கிடந்த மின்சார கம்பியை மிதித்த போது மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். இது அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிகளில் இரவு நேரத்தில் பெய்த இடியுடன் கூடிய கனமழையால் சாலையில் மழைநீர் கழிவு நீருடன் சேர்ந்து பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். புதுச்சேரியில் வீட்டின் பூட்டை உடைத்து திருடிய நபரை அப்பகுதி மக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். உருளையன்பேட்டை பகுதியில் பூட்டியிருந்த வீட்டில் மர்ம நபர் ஒருவர் பூட்டை உடைத்து உள்ளே சென்று மின்சாதன பொருட்களை திருடிக்கொண்டு வெளியே வந்துள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவரை கையும் களவுமாக பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் சென்னை மாதவரம் பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர் மீது திருட்டு வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டத்தில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய காவல் ஆய்வாளருக்கு 100,000 ரூபாய் அபராதம் விதித்து மனித உரிமை ஆணையம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு கம்பம் பகுதியில் காவல் ஆய்வாளர் சிலைமணி என்பவர் காரில் வந்தவர்களை நிறுத்தி பைக்கில் ஹெல்மெட் அணியாமல் வந்ததாக கூறி 2,000 ரூபாயை அபராதமாக பெற்றுள்ளார். இதை தட்டி கேட்ட முகமது யாசிர் என்பவரை மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட நபர் மனித உரிமை ஆணையத்தில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு புகார் மனு அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது ஆணையம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தஞ்சாவூர் அருகே தங்க சங்கிலியை பறிகொடுத்த மன உளைச்சலில் ஆற்றில் இறங்கிய அரசு பள்ளி ஆசிரியையை தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். பள்ளி அக்ரஹாரம் அருகே அரசு பள்ளி ஆசிரியை ரேவதியின் கழுத்தில் இருந்த 2 தங்கச்சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்துவிட்டு தப்பிச் சென்றனர். இதனால் மன உளைச்சலில் இருந்த ஆசிரியை ரேவதி வெண்ணாற்று தென்கரையில் கழுத்து அளவு தண்ணீரில் இருந்து கொண்டு வெளியே வர மறுத்துவிட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத்துறையினர் ஆசிரியையை பத்திரமாக மீட்டனர். நெல்லை மாவட்டத்தில் கல்லறை திருநாள் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஏராளமானோர் கல்லறைகளுக்கு சென்று பிரார்த்தனை செய்தனர். பாளையங்கோட்டையில் உள்ள சீவலப்பீரி கல்லறை தோட்டத்தில் இறந்த உறவினர்களின் கல்லறைகளை சுத்தம் செய்து கிறிஸ்தவ மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அவர்கள் ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தினர். கடலூர் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக தெருக்களில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். பண்ருட்டி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பெய்த மழையினால் சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதியில் கொசு உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.